அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பூஜை அறதாங்க. இன்னைக்கு அச்சை திருதினால நான் வீட்டில் சாமி கும்பிட்டேன், அதை தான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே வர ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சாமி எப்படி கும்பிடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்னைக்கு வந்து அச்சை திருதினால வாசலில் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி கோலம் போட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கணுங்க. வெள்ளி செவ்வாய் எப்பொழுதுமே நான் மஞ்சள் தண்ணி தெளிச்சிருவேன். இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிலவாசல் பாருங்கள், இதான் என்னுடைய நிலவாசல். இதுக்கும் நான் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருப்பேன். மேலே வந்து ஃபுல்லாக மாயில தோரணை கட்டியிருப்பேங்க. விநாயகர் வச்சுருப்பேன் பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிருப்பேன். இது குபேரர் விளக்கு, இல்லையே வாசல் ஏற்றினா ரொம்ப நல்லது. இதுதாங்க என்னோடய நிலவாசல். படுத்தது நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். அதே மாதிரி அடுப்பு பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொட்டு வச்சுக்குவேன். பொட்டு வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு செய்கிற வேலை பால் தாங்க காய்ச்சுவேன். இப்போ நம்ம பால் காய்ச்சிக்கலாம் பாருங்கள். பால் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நானே சமைக்க ஆரம்பிச்சிருவேன். நான் சமைச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு. இப்போ ஃபுல்லாக சமைச்சு முடிச்சாச்சுங்க பாருங்கள். நான் பாயாசம், வடை, அப்பளம், சாம்பார், சாதம், மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கேங்க. வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். காய்கறி கிடைக்கிறதுனால ஒரு சிம்பிளான லஞ்சு மெனு தான் பண்ணியிருக்கேன். இப்போ சமைச்சு முடிச்சாச்சு, நம்ம சாமி கும்பிட்டு நான் உங்கள்கிட்ட அதையும் காட்டுறேன். இப்போ இதுதான் என்னோடய பூஜை ரூம்ங்க. என்னோடய வீடு ரொம்ப குட்டி தான். நான் வந்து மொதல் செல்ஃபில் ஃபுல்லாக சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன் பாருங்கள். இதுதான் என்னோடய பூஜை ரூமு. இதில் பார்த்திங்கன்னா நான் நம்ம சமைச்சதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு, சாம்பிராணி போட்டாச்சு, சுடமும் காட்டியாச்சுங்க. இன்றைக்கி அச்சை திருதினால கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் சாமி கும்பிட்ருப்பேன். இன்றைக்கி சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த சாமி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன், இங்கிட்ட உள்ளது மதுரை மீனாட்சி அம்மனுங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கோமாதை வச்சுருப்பேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவன் கண்ணுன்னு சொல்லுவாங்க, அது வச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு. இதுக்கு பக்கத்தில் அந்த கோமாதை வச்சுருப்பேங்க. அதே மாதிரி கோமாதை வந்து அரிசி மேலே தான் வச்சுருப்பேன். கீழே பிளைனாக வைக்கக்கூடாது. எது வச்சாலுமே சரி கீழே கிண்ணி அல்லது தட்டு வச்சு தான் வைக்கணும். கோமாதை வச்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க சண்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கு தான் கோமாதை வச்சு நம்ம வழிபடணும். இப்போ நம்ம சமைச்சதை நெய்வேத்தியம் பண்ணியாச்சு, பாயசம் வச்சுருக்கேன், பக்கத்தில் சாப்பாடெலாம் வச்சுருக்கேங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குபேரர் பொம்மை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டு குபேரரும் காசு முன்னாடி சில்லற காசு வச்சுருப்பேன். 5 ரூபா காயினு 1 ரூபா காயினும் வச்சுருப்பேங்க நிறையா பாருங்கள். இன்றைக்கி குபேரரையும் கும்பிடணும், அதுவும் ரொம்ப நல்லது. இந்த அச்சய திருதிக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது நமக்கு எல்லாமே பெருகும். அதுக்கு தான் நம்ம சாமி கும்பிடுறோம். நம்ம ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக கும்பிடலனாலும் சிம்பிளான கும்பிட்டாலே போதும், அதுவும் ரொம்ப நல்லது தான். இப்போ இதுக்கு விளக்கு ஏற்றிருக்கேன் பாருங்கள். இது காமாட்சியம்மன் விளக்கு தான். இதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர், இதுக்கு பக்கத்தில் விநாயகர் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 5 சாமி உள்ள அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான். இதில் எல்லா சாமியும் இருக்கும். பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, லாஸ்ட்டில் முருகன் இருப்பார். என்னோடய பூஜாரை ரொம்ப சின்னது தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சின்ன அறையிலேயே நிறையா சாமி வச்சுருப்பேன். இன்னும் எனக்கு நிறையா சாமி வாங்கணும்னு ஆசை. எனக்கு வைக்க இடம் இல்லாதனால நான் ஒவ்வொரு கோயிலும் போயிட்டு வாங்க மாட்டேன். வைக்க நமக்கு இடம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்காமல் இருப்பேன். ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்கும் அதெல்லாம் வாங்கணும்னு. இப்போ இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் ஃபோட்டோ. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பலகையில், இது வந்து திருப்பதியில் வாங்கினது அந்த கலசம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா படி வச்சுருப்பேன், அது ஃபுல்லாக அரிசி நெப்பியிருப்பேங்க. இந்த மாதிரி நமக்கு வீட்டில் பூஜறையில் படி வச்சு நெல்லோ அல்லது அரிசி வச்சோம்னா நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, அதனால் நான் இப்படி வச்சு சாமி கும்பிட்றேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் 4 பேருமே இருப்பாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ, தனியாக வந்து சிவனை தான் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கும் போது நம்ம வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிறையா இருக்கும், அதனால் நான் வச்சுருக்கேங்க. இப்போ ஓவராக எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். பழம் எதுவுமே எனக்கு கிடைக்கல, வாழைப்பழம் கூட கிடைக்கலங்க.
இந்த வாழைப்பழம் தேடி பார்த்தாச்சு இல்லைன்ட்டாங்க. அதனால் வீட்டில் இந்த மாம்பழத்தை வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். இதுக்கு அந்த சிவன் கண்ணு சொல்லல, அதுக்கு பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா ஜாடி வச்சுருப்பேன். அதில் வந்து கல்லுப்பு கொட்டி வச்சுருப்பேங்க. அந்த ஜாடியில் எப்பொழுதுமே அது சாமி கிட்ட தான் இருக்கும். அதுக்குள்ளே 5 ரூபா காயின் போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லது. நம்ம இப்போ பாருங்கள், இந்த ஜாடியில் தான் அது வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இதுதான் என்னோட பூஜை ரூம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பளம் மறைச்சிருச்சு. குட்டி சொம்பில் 3 மாங்காய் அந்த இது மாங்காய் இலை போட்டு வச்சுருப்பேன் கலசத்தில். பெரிய சொம்பு வச்சு தேங்காய் வச்சு வைக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது. நான் ரொம்ப இந்த விசேஷமான நாள்னால் அப்படி வச்சுருப்பேன். இந்த வருஷப்பிறப்பு தீபாவளிக்கெலாம் அப்படி வைப்பேங்க. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய சிம்பிளான பூஜை ரூம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்